வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க அதை சொல்லுங்க மத. ஏ வணக்கம், சந்தோஷம். என் பேர் அழகேஸ்வரி, நான் தமிழ் சந்தோஷா கிளைன்லேருந்து வரேன். கல்யாணம் பண்ணி எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குங்க. சரி, இந்த மாதிரி ஒரு சாம்பதனத்துக்கு வரத்துக்கு உங்களுக்கு என்ன ஒரு ஒரு ஆவல், ஒரு தூண்டல், இங்கே வர காரணம் என்ன, யார் மூலமா வந்தீங்க? ஆக்சுவலி ஆவல் தூண்டல் எதுவுமே எனக்கு இல்லை. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட், ஒரு நண்பர் குணசேகர், அவரும் அவரோட ஒய்ஃபும் வந்து என் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி கிளாஸ் இருக்குது, மெடிடேஷன் கிளாஸ் இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு என்னை வந்து ரொம்ப அப்ரோச் பண்ணார். ஸோ ரெண்டு மூணு வாட்டி நான் வந்து அதை நான் வேணான்னு இல்லை, எனக்கு டைம் இருக்கிறப்ப வரேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு பிறகு அவங்க கீப் ஆன் என்னை அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கும் போது நான் ஒரு அப்புறம் ஒரு நாள் நான் அந்த கிளாஸுக்கு போனேன். உங்களுக்கு எப்படி ஒரு ஈர்ப்பு சக்தி வந்துச்சு இங்கே? இதில் உங்களுக்கு எப்படி அங்கேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் கனெக்ஷன் வந்திருக்கு உங்களுக்கு, அதை கொஞ்சம் சொல்லுங்க எப்படிமே. கனெக்ஷன் எதுவும் எந்த ஒரு எனக்கு வேணும் எனக்கு ப்ராப்ளம் சொல்லி நான் வரல. இந்த கூப்பிட்டனால் நான் வந்தேன். ஸோ வந்து வந்து பார்த்ததில் எல்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க. குருபிரான் மகேன் இருந்தார். ஸோ அவர் வந்து இந்த அதுக்கு கேள்விக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் சொன்னோன்னே நானும் கேட்டுட்டு, பட் ஆனால் நான் வந்து ஸ்கிப் பண்ணுவேன் கிளாஸை, ரொம்ப வரமாட்டேன். உண்மையாலுமே எனக்கு ஃப்ரீயாக இருந்தாக்க அப்போ வருவேன் கிளாஸுக்கு. ஸோ December 2009 வந்து, அதாவது 25ஆம் தேதி, என் தம்பி இறந்த பிறகு எனக்கு அது ஒரு டேர்னிங் பாயிண்ட். அந்த 60 டேஸ் ப்ரேயர்ஸ் முடிஞ்சு 2010 நான் திருப்பி மறுபடியும் கிளாஸுக்கு போய் நான் கேள்வி கேட்டேன். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் அதான் குரு மகன்கிட்ட நான் கேட்ட கேள்வி, இந்த ப்ரேயர்ஸ் பற்றி கேட்டேன். அதுக்கு அவர் நல்ல எக்ஸலன்ட் ஆன்சர் கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் வந்துருச்சு. இந்த மாதிரி கேள்வி கேட்டு நம்மளுக்கு ஒரு பதில் கிடைக்கிது, ஏன்னா நிறையா கேள்வி இருக்குது எனக்கு, நிறையா எனக்கு தெரியாதது. ஸோ அதனால் நான் கிளாஸ்க்கு போக ஆரம்பித்தேன். 2011 எனக்கு இனிஷியேஷன் கொடுத்தாங்க. ஸோ இனிஷியேஷன் கொடுத்தோன்னே நான் அவர் சொன்ன மாதிரி எல்லா இனிஷியேஷனும் செஞ்சு கணக்காக மெடிடேஷனுக்கும் வந்துக்கிட்டு இருந்தேன். சரி, உங்களோட அனுபவத்தை இப்போ சொல்லுங்கள். அனுபவம்னு எடுத்துக்கிட்டால் ஓகே, அதாவது என்னென்னா எனக்கு வந்து இதுக்கு வராத மனுக்கு ரொம்ப கோபம் வரும். ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் இருக்குது இல்லைன்னு சொல்ல, ஸோ எனக்கும் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதாவது வராத மனுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் வந்து ஒரு அந்த எண்டிங் வந்து ஒரு சண்டையாக முடியும், ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கும், ஒரு அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணாத இதில் இருப்பேன். ரொம்ப மன அழுத்தம் அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ மெடிடேஷன் வந்து மெடிடேஷன் செய்ய ஸோ எனக்குள்ளே ஏன் நம்ம எனக்குள்ளே அந்த அறிவு எனக்கு வந்துச்சு. இதை நம்ம வந்து இதை நம்மளால் செய்ய முடியும், சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு எனக்குள்ளே அந்த ஒரு அறிவு வந்து நான் அதை கணக்காக சால்வ் பண்ணுவேன். அழகாக எடுத்து சொல்லி ஆத்திரப்படாமல் எனக்கு ஆத்திரத்தெலாம் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு அது தெளிவு கிடச்சிச்சு. ஸோ எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் நான் வந்து அழகாக எல்லாம் ஸ்மூத்தாக எல்லாம் முடிச்சிடுவேன். ஸோ எல்லாம் அந்த என்வாயர்மெண்ட்டே நான் வந்து ஸ்பாயில் பண்ண மாட்டேன் அழகாக அப்படியே. இன்னொன்று என்னென்னா எனக்கு கால் வலி வந்துச்சு. கால் வலி வந்து ரெண்டு கால் முட்டியும் வந்து வலி வந்து, ஸோ என்னை வந்து லைஃப் லாங் மருந்து எடுக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ 2 மாதம் நான் வந்து கிளாஸ் ஸ்கிப் வரல. அப்போ குரு மகன் வந்து எனக்கு கால் பண்ணி சொன்னப்போ எனக்கு உடம்பு இல்லை நான் வரலன்னு சொன்னேன். தென் வந்த பிறகு குரு வந்து அவர்கிட்ட சொன்னோன்னு அவர் ஒன்றே தான் சொன்னார், மெடிடேஷன் கண்டினியூ யுவர் மெடிடேஷன். அந்த வலி எங்கே வலிக்குதோ யூ டோன்ட் போதர் அபவுட் த பெயின், கீப் ஆன் மெடிடேட். செய்ய நான் அந்த வலியை போதை பண்ணிக்க வலிக்கும் நான் போதை பண்ணிக்க மாட்டேன். ஸோ என்ன அறியாமலே அந்த வலி குறைஞ்சிருச்சு. சம்பளம் காலை போட்டு மெடிடேஷன் செய்ய முடியாது, நான் சம்பளம் காலை திருப்பி போட்டு என்னால் உட்கார முடியும், இப்போ வலி அறவே இல்லை. அது எனக்கு ஒரு வந்து ஒரு மிரிக்கல் எனக்குள்ளே ஒரு நடந்தது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, முன்னெல்லாம் வந்து டெய்லி எழுந்திரிச்சா ஒருத்தவங்களை பார்த்தாக்களோ சிரிக்கவும் மாட்டேன். ஏன்னா ஸ்ட்ரேஞ்சர் நம்ம எப்படி சிரிப்போம், ஒரு கடைக்கு போனால் கூட ஒரு குட் மார்னிங் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ இங்கே கிளாஸ்க்கு வந்து எனக்கு வந்து குரு மகன் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்தாரு. அதாவது இங்கே ஆளை பார்த்தா சிரிப்பேன், குட் மார்னிங் சொல்லுவேன், அந்த என்வாயர்மெண்ட் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான என்வாயர்மெண்ட் அமைஞ்சிச்சு எனக்கு. குரு குருன்றீங்க, யார் அந்த குரு மகன், அதை பற்றி கொஞ்சம் சொன்னால் சிறப்பாக இருக்கும் இந்த வேலையில். எனக்கு தெரிஞ்சு குரு மகன் இஸ் அ கிரேட் குரு, வெரி ஹம்பிள். இந்த 5 இயர்ஸ் நான் வந்ததில் இது வரைக்கும் அவர் எல்லா ஆக்ஷனும் பாசிட்டிவாக தான் சொல்லுவார். எல்லாமே அவரோட அந்த ஆன்சர் க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணுறது வரைக்கும், நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறதுலையோ மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுலையோ எல்லாம் பாசிட்டிவ். அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் வந்து நான் அவரோட ரோல் மாடலாக நான் ஆக்கிக்கிட்டேன். நம்மளும் அதை மாதிரி பாசிட்டிவாக நம்மளும் இருப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நான் வந்து என்ன நான் மாற்றிக்கிட்டேன். ரொம்ப பாசிட்டிவாக நினைப்பேன், பேசும்போது பாசிட்டிவாக பேசுவேன்.
எங்கள் ஹஸ்பண்டே கேட்டிருக்காரு, நீ முன்ன மாதிரி இல்லை, நல்லா கணக்காக ஷார்ப்பாக பேசுகிற அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஹீஸ் அ ரியலி அ கிரேட் குரு, ஒரு ஹம்பிள் பாசிட்டிவ். அவர்கிட்ட எப்போதும் அந்த பாசிட்டிவ் இருக்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட அந்த ஒரு இது. சரி, இந்த குண்டலின் தியானம் மூலமாக இன்னும் என்ன சொல்ல வரீங்க நீங்கள், அது உங்களோட கருத்து என்ன? என்னோட கருத்து என்னன்னா, நான் கிளாஸ்க்கு வந்துட்டு சக்சாங் கட்டுமா புக்கு படித்தோமா அதோட நிப்பாட்டாமல் அதை டெய்லி லைஃப்பில் வந்து கொண்டு வரணும். ப்ராக்டிஸ், பிரிங் டு ப்ராக்டிஸ். சொன்னார் எல்லாத்துக்கிட்டையும் நல்லா சந்தோஷமாக இருங்க சிரிங்கன்னு, அதை வந்து கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது. அது வந்து டெய்லி ப்ராக்டிஸ் நம்ம எடுத்துகிட்டு வரணும். டெய்லி நீங்கள் அதை செய்ய 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 நம்ம அதுவும் ஆயிடுவோம். ஸோ நான் என்ன இதோட நிப்பாட்டாதீங்க, அதை டெய்லி ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வாங்க. அதுதான் என்னோட இது. சரி, அடுத்து உங்கள் திட்டங்கள் தான் என்ன, அந்த இந்த இயக்கத்தில் என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன திட்டங்களை வகுத்து வச்சுருக்கீங்க இந்த இந்த ஆன்மீகம் குண்டலி தியானத்தை வந்து இன்னும் வெளி உலகத்துக்கு தெரிய வைக்கிறதுக்கு? ஸோ இப்போ எனக்கு இந்த ஒரு வீடியோ ஷூட்டிங் கொடுத்த வாய்ப்பு வந்து ரொம்ப அருமையான வாய்ப்பு. இந்த வேலையில் வந்து நான் குருதேவுக்கு வந்து ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன், ரொம்ப நன்றியும் சொல்லிக்கிறேன். அதாவது இது மூலயமா வந்து நம்ம வந்து மகானோட டீச்சிங் வந்து நம்ம வந்து வெளிப்படுத்துகிறோம், நம்மளோட அனுபவம், நம்மளுக்கு அதுலேருந்து என்ன பலன் கிடச்சிச்சு இந்த குண்டலினி யோகா செஞ்சு. ஸோ இது மாதிரி வேறு எங்கேயாவது பேசுகிறதா இருந்தால் கூட ஒரு ஒரு மன அழுத்தம், ஒரு பிள்ளைங்களாம் இப்போ ரொம்ப மன அழுத்தம், ரொம்ப அவங்களாம் ப்ராப்ளம் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் கொடுக்குறது தான் நான் வந்து ரெடி இந்த மாதிரி போய் பேசுகிறது சொல்கிறதுலாம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நீங்களாம் வந்து இதை விஷயத்தை வெளியே மக்களுக்கு தெரிவிக்க தயாரான நிலையில் இருக்கீங்க? தயாரான நிலையில் இருக்கேன். இன்னொன்று என்னென்னா, இது தான் நான் வந்து மொதல் நான் முன்னுக்கு பேசுகிறேன். இதுக்கு முன்னே நான் ரொம்ப ஒரு ஷைட்டாக ரொம்ப பயப்படுவேன். எனக்கு இந்த தைரியம் வந்துச்சுன்னா அதே எனக்குள்ளே ஒரு பெரிய சேஞ்சஸ், அதை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த வேலையில். ரொம்ப நன்றி, உங்கள் விளக்கத்துக்கே ரொம்ப அருமையாக தெளிவாக உங்கள் விளக்கத்தை கொடுத்துருந்தீங்க. சரி அழகே, சந்தோஷம், வணக்கம். சந்தோஷம். இந்த வேலையில் வந்து நான் வந்து பரஞ்சோதி மகான், குருபிரன் சிவசங்கரன், குருபிரன்யோன், குருபிரன் மகேன், மற்ற குரு எல்லா குருக்கும் நன்றி, வணக்கம், சந்தோஷம்.